அன்பு வணக்கம். நம்முடைய சக்தி விகடன் யூடியூப் சேனல் வாயிலாக நாள்தோறும் சித்தர்கள் குறித்த சிந்தனையில் நாம் இருக்கிறோம். கடந்த பல எபிசோடுகளில் பல சித்தர் பெருமக்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக இறுதியாக கோரக்கர் அவருடைய பிறப்பை பற்றி பார்த்தோம். கோரக்கர் குறித்து பல்வேறு கதைகள் சித்தர்கள் உலகத்திலே காணப்படுகிறது. கோரக்கர் இந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரே அல்ல, அவர் வடநாட்டைச் சேர்ந்தவர், அங்கிருந்து இங்கு வந்தவர். கோரக்பூர் என்கின்ற ஊர்தான் அவருடைய ஊர், ஊரை தன் பெயராக கொண்டவர். இப்படி ஒரு கருத்து. பொதுவாக சித்தர்களுடைய வாழ்க்கையை நுணுகி பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்களிலே பல்வேறு கதைகள் உலவுகின்றன. எது உண்மை எது பொய் என்று தீர்மானிப்பதற்கு உரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. முக்காலே மூன்று வீசம் சிவி வழி செய்தி கதைகள்தான். அவர்கள் எழுதியதாக நமக்கு கிடைத்திருக்கும் பாடல்கள் மேல் கூட அறிஞர்கள் உலகத்திலே பல கேள்விகள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடமாடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எழுதின பாடல்களை பார்க்கும் பொழுது ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தமிழ் மொழியினுடைய தன்மை, பேச்சு வழக்கு, சொற்கள் இவைகளெல்லாம் அவைகளிலே தெரிகின்றன. 1000 ஆண்டுக்கு முற்பட்ட சோழர் கால கல்வெட்டு, பல்லவர் கால கல்வெட்டு இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அப்பொழுது வழக்கத்தில் இருந்த சொற்களே வேறு. அப்பொழுது செதுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை படிப்பதற்கே நமக்கு ஒரு தனி திறன் வேண்டும். கல்வெட்டு கல்வி என்றே ஒன்று இருக்கிறது. அந்த கல்வியை பயிலாமல் நாம் கல்வெட்டு எழுத்துக்களை படிக்க முடியாது. இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் போல் அன்றைக்கு இல்லை. நம்முடைய எழுத்துக்கள் வந்து காலத்திற்கு தகுந்தாற் போல பல பல மாற்றங்களை கண்டு இப்பொழுது முற்றாக முடிவாக ஒரு வடிவத்தை மிக அழகாக கண்டு நின்றிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்மொழி ஒரு 247 எழுத்துக்களோடு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 என்று அது ஒரு பூரணத்துவத்தை அடைந்து விட்டது. இனி இந்த எழுத்துக்கள் சிதைந்து இதிலே இருந்து ஒரு புது வடிவம் தோன்றுவது என்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இதற்கு முன்பு அப்படி அல்ல. வட்டெழுத்து இருந்தது, சதுர எழுத்து இருந்தது, அதே போல நிறைய சமஸ்கிருத கலப்பு மொழிகளுக்கு இடையே காணப்பட்டது. அதே போல பிரம்மதேயம் என்றொரு லிபி, அதுவும் காணப்பட்டது. இப்படி ஒரு காலச்சூழல், அப்புறம் அன்றைய வரலாற்றில் யார் ஆட்சியில் இருந்தார்கள், இப்படி இவர்களை எல்லாம் பொறுத்து அந்த விஷயங்கள் இருந்தது. அதனாலே சித்தர்கள் பாடல் ரொம்ப தெளிவாக கடகடன்னு நம்மளால் படிக்க முடியும். அதனுடைய உட்பொருள் வேண்டுமானால் 2-3 அர்த்தம் கொடுக்குமே தவிர சுலபமாக படித்து விடலாம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது 200 அதிகபட்சம் 300 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாகத்தான் அந்த பாடல்கள் தெரிகின்றன. அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் வாழ்ந்தார்கள், எழுதினார்கள் என்று சொல்வது எப்படி என்கின்ற கேள்விகள், இதை போன்ற பல கேள்விகள் சித்தர்கள் உலகத்திலே அறிஞர்களுக்கு இருக்கிறது. அவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டுத்தான் சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் வந்து அவர்கள் மிகவும் நமக்கெல்லாம் புரிபடாதவர்கள். அவர்கள் அவர்களுடைய போக்கு சித்தம் போக்கு சிவம் போக்கு என்று சொல்லுவோமே, அதே போல அவர்கள் நம் அறிவுக்கு அத்தனை சுலபத்தில் வசப்படாதவர்கள், புதிர்கள் என்று கருதி நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் கோரக்கர் பற்றி எனக்கு தெரிந்ததைத்தான் நான் இந்த நிகழ்ச்சியிலே, இந்த எபிசோடுகளிலே நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அடுத்தது பிரம்மமுனி. பிரம்மமுனி பறித்து பெரிதாக எந்த விதமான அவர்களுடைய பூர்வ பிறப்பு, ஒரு ஊரோ தாய் தந்தையரோ ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. ஆனால் பிரம்மமுனியையும் கோரக்கரையும் மையமாக வைத்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று
வரலாற்றிலே காண கிடைக்கிறது. இதுவும் செவி வழி செய்துதான், கல்வெட்டோ அல்லது செப்பேடோ அல்லது ஏடுகளில் எழுதி வைக்கப்பட்டதாகவோ தெரியவில்லை. ஆனால் மிக சுவாரஸ்யமான, மிக ரசமான ஒரு சம்பவமாக அது காண கிடைக்கிறது. இவர்கள் இருவருமே நல்ல நண்பர்களாகவும் விளங்கி இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் இவர்கள் ஒன்று சேர ஒரு இடத்திற்கு போவதும் வருவதுமாக இருந்திருக்கிறார்கள். பொதுவாக சித்த புருஷர்களுக்கு அவர்கள் மிக அதிக விரும்பிய இடமாக நம்முடைய தென்பகுதியிலே விளங்கியது பொதிகை மலை சாரலும் சதுரகிரி மலை பகுதியும் மற்றும் கொல்லிமலை பகுதி என்று சொல்லலாம். இந்த மூன்று மலைத்தலங்கள் சித்தர்கள் தாங்கள் அமைதியாகவும் அடங்கியும் வாழ்வதற்கு மிக ஏற்ற களங்களாக அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். அதற்கு ஏற்ப அவர்களுடைய நடமாட்டங்கள் வந்து அங்கேதான் மிக அதிகமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக அகத்தியர் பொதிகைமலை வாசியாகத்தான் அதிகம் இருந்திருக்கிறார். ஏனைய சித்த புருஷர்கள், நூற்றுக்கணக்கான சித்த புருஷர்களுடைய ஜென்மபூமியாகவும் நடமாடும் இடமாகவும் அவர்கள் வசிக்கின்ற இடமாகவும் இருந்தது சதுரகிரி மலைதான். ராஜபாளையத்திற்கு தெற்கே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சாரலிலே நான்கு புறமும் மலைகள் சூழ்ந்த நிலையில் நடுவில் தொட்டில் போல் ஒரு கானக அமைப்பு. இந்த நான்கு மலைகளைத்தான் சதுரகிரி, சதுர் என்று சொன்னால் நான்கு, சதுரகிரி என்று இந்த மலையை சொல்லுகிறார்கள். இந்த நான்கு மலைகளையும் நான்கு வேதங்களினுடைய குறியீடாக சித்த புருஷர்கள் கருதினார்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் தான் அங்கே நான்கு மலைகளாக இருக்கிறது, நான்கு திசைகளாக இருக்கிறது. அந்த நான்கு மலைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பரப்பு அருள் மிகுந்ததாக நல்ல, அதாவது இயற்கை மிக அதிகபட்ச ஆற்றல் கொண்ட ஒரு இடமாக அந்த இடம் விளங்கியதாக தெரிகிறது. ஏராளமான மூலிகைகள், சாதாரண மூலிகைகள் அல்ல, இன்றைக்கு சித்தர்கள் உலகம் கண்டறிந்து சித்த வைத்தியர்கள் கண்டறிந்து வைத்திருக்கக்கூடிய மூலிகைகளுடைய பட்டியல் ஒரு 100-200 இருக்கும். ஆனால் அன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இருந்தது. அந்த மூலிகை தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து நீர், வெப்பம், அதற்கு அடுத்தது குளிர், அப்புறம் இந்த மூன்றும் இல்லா தன்மை என்று நான்கு விதமான காரணங்கள் ஒரு மூலிகை வளர்ச்சிக்கு தேவைப்பட்டது. சில மூலிகைகள் தண்ணீருக்குள்ளே காற்றே படாமல் தண்ணீருக்குள்ளேயே கொடிபோல் பரவி வளர்ந்த மூலிகைகள் எல்லாமும் இருந்திருக்கின்றன, இன்றைக்கும் இருக்கின்றன. நமக்கு தேட தெரிய வேண்டும், அடைய தெரிய வேண்டும். அந்த வகையில் நிறைய மூலிகைகளுடைய ரகசியங்களை அறிந்தவர்களாக அன்றைய பெருமக்கள் இருந்தார்கள். அவர்களிலே பிரம்மமுனியும் கோரக்கரும் ஒருவர். இவர்கள் இரண்டு பேரும் ஒரு சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் வாழ்வில் வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள் குறித்து ஒரு விவாதம் தங்களுக்குள்ளே செய்து கொண்டார்கள். ஏன் இந்த உலகில் இவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள், ஏன் ஒருவர் கூட கஷ்டமே இல்லை என்று சொல்லுவதில்லை? ஒரு ஏழை சோற்றுக்கு இல்லாதவன் கூட தனக்கு ஒரு கஷ்டம் என்கிறான். பணக்காரன் அவன் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு புதிதாக தானும் ஒரு கஷ்டத்தில் இருப்பதாக சொல்லுகிறான். அதாவது உலகத்தில் மிகுந்த சந்தோஷமாக துன்பம் என்பதே என் வாழ்க்கையில் எனக்கு கிடையாது, நான் வந்து இந்த உலகத்திலே எனக்கு பிறப்பு கொடுக்கப்பட்டிருப்பதே சந்தோஷமாக வாழ்வதற்கு மட்டும்தான் அப்படிங்கிற விதத்தில் ஒருத்தர் கூட இல்லையே எதனால் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்குள்ளே ஒரு விபரீதமான எண்ணம் தோன்றுகிறது. என்னன்னாக்கா, நாம் வந்து இன்றைக்கு இந்த உலகத்தை இறைவன் இப்படி படைத்து விட்டான், நாம் ஏன் துளியும் கஷ்டமில்லாத, துளியும் ஏற்றத்தாழ்வில்லாத, நோய் நொடி என்பதற்கே துளி கூட இடமில்லாத, சந்தோஷம் மட்டுமே உள்ளதான ஒரு உலகத்தை நாம் ஏன் படைக்கக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குள்ளே
அவர்கள் சிக்கிக்கொண்டார்களா அல்லது அந்த கேள்வி அவர்களை தனக்குள் சிக்க வைத்து கொண்டதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். எப்படி விஸ்வாமித்திரர் என்கின்ற முனிவர் தன்னுடைய தவ ஆற்றலாலே திருசங்கு என்கின்ற அரசன் பொருட்டு ஒரு புது சொர்க்கத்தை தீர்மானித்தார். அதற்கு திருசங்கு சொர்க்கம் என்றே பெயர். ஒரு முனிவன் நினைத்தால் தவசக்தியினாலே சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அதனால கோரக்கரும் பிரம்மமுனியும் கூட என்ன நினைத்தார்கள் என்றால், நாம் கடுமையாக ஒரு வேள்வி செய்வோம், அந்த வேள்விக்கு நிச்சயமாக நாம் எந்த இஷ்ட தெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு வேள்வி செய்கிறோமோ அந்த தெய்வம் நமக்கு தோன்றி வரம் தந்தாக வேண்டும். அப்படித்தான் சூரபத்மன் கடும் வேள்வி செய்து சிவபெருமானுக்கு நிகரான ஒருவனால் அன்றி இந்த உலகத்தில் வேறு எவனாலும் எத்தாலும் எக்காலத்திலும் எக்காரணத்தினாலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்கின்ற வரத்தை வாங்கி கொண்டான். அவன் சகோதரர்களும் அப்படி வாங்கி கொண்டார்கள். புராணங்களை திரும்பி பார்த்தால் இப்படி பெரும் வேள்வி செய்து அந்த வேள்வியின் பயனாக வரங்களை வேண்டி பெற்றவர்கள் பிரம்மமுனிக்கும் கோரக்கருக்கும் முன்னுதாரணமாக தெரிந்தார்கள். உடனே அவர்களும் துணிந்தார்கள். எதற்கு? வேள்வி செய்வதற்கு. வேள்வியினுடைய நோக்கம் இன்பமயமான ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும், அவ்வளவுதான், வேறு எதற்குமே கிடையாது. அவர்களால் அந்த இன்பமயமான உலகத்தை உருவாக்க முடிந்ததா? என்ன ஆயிற்று? அடுத்த எபிசோடில் சிந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.